வணக்கம், வந்தனம், வெல்கம் டு உங்கள் அபிமான ராஜ் வெப் நியூஸ். இன்றைக்கி ராஜ் வெப் நியூஸில் ரியல் ஹீரோ அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். எத்தனையோ பேர் சமுதாயத்தில் பிறகுறாங்க, எத்தனையோ பேர் வளர்கிறாங்க, எத்தனையோ பேர் இறக்குறாங்க, சில பேர் மட்டும்தான் மனசில் நிற்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு, முதியோர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு காய்கறிகள்லாம் இலவசமாக வாங்கி போய் ஒருத்தர் கொண்டு போய் கொடுக்குறாரு கோயம்பேட்டில். அவர் பேர் வந்து புல்லட் சுந்தர் அப்படின்றாங்க. அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்மளுடைய ரியல் ஹீரோ நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க அவரை பத்தி பார்ப்போம். தமிழ்நாடு உதவிக்கிறோம் மாற்றுத்திறனாளி நலவாழ் சங்க சேமிப்பிற்காக. வாரந்தோறும் கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, மனவளர்ச்சி குன்றியவங்க இவங்களுக்கு தொடர்ந்து இங்கே காய்கறிகளை தானமாக தயவாக உடலையாக இங்கே அள்ளி கொடுக்க தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் சேவையை செய்து கொண்டிருக்கும் ஆறுமுகசாமி ஐயா, நாகராஜன் ஐயா, கேசவன் ஐயா மற்றும் சமுதாய சிந்தனை நோக்கத்தில் கேவிடி விஜய வேலாயுதம் ஐயா அவர்கள் மற்றும் வாரந்தோறும் இந்த பணிகளை தொடர்ந்து செய்யும் உதயகுமார் ஐயா அவர்கள் மற்றும் கோதண்டம் ஐயா அவர்கள், விஜயகுமார் ஐயா அவர்களை சேவை மையத்தின் சார்பாக சேவை உள்ளமுடையாளர் ஐயா அவர்கள் வாரந்தோறும் நீங்கள் வந்து தொடர்ந்து காய்கறி எல்லாம் தொடர்ந்து நீங்களா கொடுத்துட்டு வரீங்க, நாங்களும் வந்து தொடர்ந்து வாங்கிட்டு உங்கள் சேவைகள் வந்து சமுதாய சந்தை நோக்கத்துல, அதாவது ஏழை எளிய மக்கள், அதாவது கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, மன உளைச்சி கொண்டிருக்கு தொடர்ந்து கொடுக்கறதுனால அந்த சேவை மையத்தின் மூலமாக நம்ம சுப்பிரமணிய ஐயா, கேஆர் ஐயா இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து இந்த சேவையை கொடுத்துருக்காங்களா. அந்த சேவை மையத்துல பாத்தீங்கன்னா, நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக பிறந்தேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் மன வளர்ச்சி குண்டியலாக பிறந்தேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் இந்த மாதிரி அந்த கஷ்டம் இருக்கிற போய் காய்கறி தொடர்ந்து கொடுக்கறதுனால, தாய் வீட்டுல ஒரு ஆளுக்கு ஒரு 10 கிலோ கவர்ல போட்டு அந்த காய்கறி கொடுக்கறதுனால அவங்க ரொம்ப ஆரோக்கியத்தோட நல்ல அன்புடனும் பண்புடனும் ஆசத்தோடு இருக்கிறாங்க. உங்களை வந்து வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஐயா. இங்க எல்லா வளம் பெற்று விஜயகுமார் ஐயா, கோதண்ட ஐயா அவர்கள் ஆள்போல் தலைத்து அருகே பேர் வேரோடி வாழையடி வாழையாக வம்சம் இதை பிடிக்கி 16 பெற்று பல்லாண்டு வாழ்க உங்களை போன்று நல்லது படுத்தி நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஐயா. நன்றி. அரகர அரகர பாரமாமுனியே, மங்க சொற்கையிலாய் அகரமாயிலும் சிவர கோயிலும் செய்து முடிப்பது நிச்சயம்தானா? ஒருவர் கண்ணமிட்டால் 9 உலமாகும், இருவர் கண்ணமிட்டால் இந்திர குருப்பார் யாழ்ப்பது கேஆர்ஆர் அவர்கள் மற்றும் சுப்பிரமணியன் என்ற மணி ஐயா அவர்கள் எல்லா வளம் பெற்று நலமுடன் வாழ்க. சேவை மையத்தின் சார்பாக அவர் அன்பு மனைவி, அவர் அன்பு குழந்தைகள், அவர் சுற்றத்தார், அவருடைய வணிகத்தில் கொண்டோர் எல்லா வளம் பெற்று நலமுடனும் வளமுடன் இருக்க, நாள்தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காய்கறிகளை மக்கள் ஏழை எளிய மக்களுக்காக தானமாக தயவாக எடுத்து தன் சேவையை மேற்கொண்டு நல்லுளம் படைத்தவர், நலமாக வளமாக இருக்க, குடும்பத்தில் கந்திஷ்டி ஏவல் தரித்திரம் பீடை முன் செய்த பாவம் குரோதோசு உணர்ந்து நலமாக வளமாக இருக்க, சேவை மையம் உங்களை போன்று நல்லுளம் படுத்துகளை அம்மா அப்பா கடவுண்டு பாட்டுது வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுடைய எங்களுக்கு சேவை மையம் ரொம்ப சிறப்பாக இருக்கு, உங்கள் சேவையினால நாங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கோம், வாழ்த்துக்கிறோம் வணங்குகிறோம், நன்றி ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. நீங்கள் வந்து வார வாரம் வந்து ஏழை எளிய மக்கள் மேலும் ஆர்வம் கொண்டு காய்கறியை கொடுக்குறீங்க, கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காத, மன உளைச்சி கொடுக்குறவங்க நல்லா இருக்கிறாங்க. இந்த சேவையை பார்த்தோன்னா 32 மாவட்டத்துக்கு 17 லட்சம் பேர்களுக்கு இந்த சேவைகளை உங்களை போன்றவர்களுடைய தாளாளர், தயவாளர், கொடையாளர், அதாவது எறும்பு ஊற கழுத்தை என்ற மாதிரி உங்களுடைய சேவைகள் வந்து மிகவும் பெரிதாக இமயத்தை சார்ந்ததாக இருக்கிறது ஐயா. இந்த நோட்டை முடுங்க, அவங்க ஐயா ஐயா வச்சு ரூபா பண்ணிடுவோம் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. சேவை மையத்தின் சார்பாக வேலாயுதம் ஐயா அவர்கள் நலமுடன் வளமுடிக்க, அரகர அரகர பாரமாமுனியே, மங்கசூர் கேளாய் அகரமாயிலும் சிவர கோயிலும் செய்து முடிப்பை சேர்ந்தனா? ஒருவர் கண்ணமிட்டால் 9 உலகமாகும், இருவர் கண்ணமிட்டால் இந்திர குடும்பார் யார் இருப்பது? கற்பகா விஜிடபிள்ஸ் வேலாயுதம் ஐயா அவர்கள் எல்லா வளம் பெற்று வளமாக, குடும்பத்தில் கந்திஷ்டி ஏவல் தரித்திரம் பீடை முன் செய்த பாவம் குரோதோசு உளுந்து நலமாக வளமாக இருக்க, பள்ளிமலை முருகன், வளமுச்சலை முருகன், திருத்தன் முருகன், திருப்பரங்குண்ட முருகன், சுவாமிமலை முருகன், ஆறுபடை விட்டு அழகுபடை வேணும், ஐரப கணேசா, வளம கணேசா, மகா கணேசா, லட்சுமி கணேசா, நாட்டு கணேசா, வீர கணேசா, சாந்த கணேசா, ஓம் மேகதாந்தி குருதண்டாயத்தியமாகி தந்தோதஞ்சு புதியாத் ஓம் கிரியம் குளோம் காம் கணபதி மகா பல போல கஷ்டம் பணி போல கரைஞ்சி பத்திரா சம்பாதிச்சு குடும்பத்தை மேம்படுத்தி நலமாக இருக்க, சேவை மையத்தின் சார்பாக அன்றாட சம்பாதிக்க போல அன்றாட சம்பாதித்து வாங்க எடுத்த குற்றத்தை மரியாதை இருக்க, நலமாக வளம இருக்க, அவர் பேரன் பேத்தி குழந்தைகளுக்கு நலமுடன் வளம் இருக்க, சேவை மையம் உங்களை போன்று நல்லுடன் படுத்தவர்களை அம்மா அப்பா கடவுள் தர்காசி திருமலா சொக்கர் காலி சபீர் சுல்தான் சயித் இப்ராம் பாசா மூசாசா காதல் மன்ற ஆஜாதி அசரசலி மகமது ஜமீர் ஜலாலுதீன் சாயின்ஸ் பாபா அன்னை வேளாங்கண்ணி மாதவர்கள் நலமாக வளரும் குடும்ப கோடி தேவகன் நாப்பின் நலமாக இருக்க, சேமல் வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி ஐயா.
ஐயா வணக்கம். ஐயா, நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் சடையம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவன். என்னுடைய தகப்பனார் வந்து வைரவன், எங்கள் அம்மா பேர் பாக்கியம். இரண்டு பேர் மூலியமாக மக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணத்தில் தமிழ் மாநில வைரம் பாக்கியா சித்தவர்ம பொதுநலாய்வு அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளை நிறுவனத்தை 2014 எட்டாவது மாதம் தொடங்கினேன். அந்த 2014 எட்டாவது மாதம் தொடங்கி அதிலிருந்து மக்கள் சேவையை மேம்படுத்தணும், கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, மனவளர்ச்சி குன்றியவங்களுக்கு மக்கள் சேவையை மேம்படுத்தணுன்ட்டு விஎல் நாதனையாவை சந்தித்தேன். விஎல் நாதனையா மூலியமாக நம்முடைய தலைவர் டிஎபி வரதக்குட்டி உதவிக்கரமுடைய ஆசிரியர் சந்தித்தேன். அவருக்கு நான் வந்து அவரிடம் பல உரை, இந்த மாதிரி மக்களுக்கு வந்து தினந்தோறும் காய் கொடுக்கணும், அவங்களுக்கு கனி கொடுக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான தேவையெல்லாம் தொடர்ந்து 32 மாவட்டத்துக்கு 17 லட்சம் பேர்களுக்கு தொடர்ந்து செய்யணும் அப்படின்றத நினச்சி இங்கே நான் வந்து ஆரம்பத்தில் வந்து இங்கே மக்களுக்காக வந்து நான் வந்த பாதை வந்து சாதாரணமாக ஒரு மணி எடுத்துகிட்டு நான் புடுங்கினுவான்னு வருவேன். அப்போ புடுங்கினப்ப என்னப்பா புடுங்க போகிறா அப்படின்னு கேட்பாங்க. ஐயா, உங்ககிட்ட ஏதாவது நோய்கள் இருந்தால் அந்த நோய்களை வந்து நான் பெற்றுக்கொள்கிறேன். அதாவது கண்ணு தெரியாதவங்க, காது ஏக்க, மன ஒளிச்சு கொண்டு சேவை மையத்துக்கு வந்திருக்கேன். இங்கே உங்களுக்கு மூட்டு வலி, முழங்கால் வலி, கை கால் குடைச்சல், சொறி, படை, சிரங்கு, அரிப்பு, நமைச்சல், ஊரல், அனைத்து விதமான நோய்களையும் நாங்கள் எடுத்துக்கிறோம். சேவைக்காக சேவையை நீங்கள் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் நீங்கள் நலமாக வளமாக இருக்க நாங்கள் உங்களுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்க வேண்டும், சேவை மையத்தில் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த சேவையை நாங்கள் தொடங்குகிறோம். இந்த புல்லட் சுந்தரம் அவர்கள் இந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒவ்வொரு கடை வாசலில் நின்று, நான் வந்து உதவிக்கரத்துலேருந்து புல்லட் சுந்தரம் வந்திருக்கேன் அப்படின்னுவார். ஒவ்வொரு கடை வாசலிலும் அவர்கள், இந்த கடைக்காரர்கள் வந்து அவர்கிட்ட ஒரு 10 கிலோ 20 கிலோ அந்த கடையில் இருக்கிற பல்வேறு வகைப்பட்ட காய்கறிகள்லாம் அவருடைய கோணிப்பையில் நிரப்புவாங்க. அதேபோல் கோயம்பேடு மார்க்கெட்டில் அனைத்து கடைக்கும் அவர் காலில் சென்று கிட்டத்தட்ட ஒரு 400 அல்லது 500 கிலோ பலதரப்பட்ட ஒரு காய்கறிகளை ஒவ்வொரு சனிக்கிழமையும் திரட்டி அதை ஒரு வேன் வச்சு வார வாரம் சனிக்கிழமை தோறும் நடைபெறும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் அதை வந்து பேக்கெட்டாக போட்டு, அதாவது 5-5 கிலோ காய்கறியாக போட்டு 100 பேருக்கு ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட 500 கிலோ காய்கறிகளை வந்து அவர் கொடுத்து வருகிறார். கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டு AU6D Block கற்பாங்கம்பாள் வெஜிடபிள் ட்ராவல்ஸ் என் பேர் வேலாயுதம். ஆரம்பத்தில் அவர் இங்கே வரும்போது ஒன்றுமே இல்லை, எங்களுக்கும் எதுவும் தெரியாது. அவர் பாடினு வருவார், அவர் பாடினு போவார். கடைசியில் என்னென்னு கேட்டால் அவர் வந்து இந்த மாதிரி உதவி பண்ணணும், ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு, காது கேட்காதவங்களுக்கு, கண்ணு தெரியாதவங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்கும்போது, சரி ஒன்றுமே இல்லாதவர் இவ்வளோ பண்ணுறாரு, நம்மகிட்ட இருக்குது, நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி மொழமாக கொடுக்க ஆரம்பித்தது தான். இன்றைக்கி அவங்க என்ன, அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே ஆசிரமத்தில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு மருந்து செய்ய சொல்லி, அதை செய்ய சொல்லி, அதை அப்படியே பணமாக மாற்றி அவங்களுக்கே ஹெல்ப் பண்ணுறாரு. அது இல்லாமல் வாரத்துக்கு காய்கறி ஒரு நாள் கொடுக்குறோம், அதை எடுத்து போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கும் பணம் தரோம் அப்படின்னு போது அந்த ஆசிரமமே இவரால் சும்மா இருந்தது, மெல்ல மெல்லமாக அப்படியே கொஞ்சமாக முன்னேறி நல்ல நிலைமைக்கு வருது. இவர் ஒருத்தராலேயே இந்த ஒரு மூலதனத்தினாலேயே கொஞ்சம் நல்லபடியாக வருது. எல்லாமே இவரோட யோசனையினால தான். இந்த மாதிரி மக்கள் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாதவர் இவ்வளோ செய்கிறாரு, இவருக்கு பண வசதினு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாதவர் இவ்வளோ செய்யும்போது நம்மகிட்ட பணம் இருக்குது, நம்ம ஏன் கொடுத்து உதவக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான் எல்லாருக்குமே வருது. முதல்ல புடிங்கிடுவான்னு வருவார், நாங்களாம் கிண்டல் பண்ணுவோம். அப்புறமா பார்த்தோம் புது செய்திகள் இந்த மாதிரி செய்கிறாரு சொல்லிட்டு, இது மாதிரி நாங்களும் வார வாரம் காயெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம். இது மாதிரி தொடர்ந்து வராரு, வர வர நாங்களும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், செய்கிறோம். அவர் ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் வரும்போது எல்லாருமே கிண்டல் பண்ணுவானுங்க, பசங்களாம் எல்லாமே கிண்டல் பண்ணுவாங்க. மணி அடிச்சிக்கிட்டு புடிங்கினுவான்னு வருவார். இவங்களாம் எல்லாமே கிண்டல் பண்ணுவாங்க, என்ன புடிங்கிடுவான்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் புது சேவை தான் செய்கிறாரு அப்படின்ட்டு. இப்போ வாரந்தோறும் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாத்துக்கும் வந்து டெய்லி வந்து காலையில் ஒரு அவங்கவுங்க உடம்புக்கு என்ன யாதி இருக்கோ அதுக்கு ஒரு நாட்டு மருந்து மாதிரி ஒன்று கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ எங்ககிட்ட கேஆர்ஆர் வெஜிடபிள்ஸ் AU8. நான் வந்து சென்னைக்கில் ஃபஸ்ட்டு என்னை வந்து கொண்டு வந்தவர் வந்து கேவி சொக்கலிங்கம் சங்கரி, என்னுடைய சித்தப்பா சித்தி கேவிசி அவுடூர்னு இருக்காங்க. அவங்க வந்து நல்ல பழக்கங்களை எல்லாம் எனக்கு ரொம்ப கற்பிச்சாங்க. அவங்க வந்து தானத்தில் சிறந்த அன்னதானத்தெல்லாம் பற்றி ரொம்ப சொல்லுவாங்க. அவங்க மூலியமாக வந்து நான் வந்து தமிழ் மாநில வைரம் பாக்கியா சித்தவர்ம பொதுநல ஆய்வு அறக்கட்டளை நிறுவனை நிறுவி அது மூலியமாக தொடர்ந்து சேவை செய்யணும். ஆனால் அறக்கட்டளை மட்டும் நிறுவனம் தவிர அந்த அறக்கட்டளை மருதந்தோறும் பதிவு பண்ணுறவங்க கூடிய
மாதந்தோறும் வருஷந்தோறும் பதிவு பண்ணணும் அப்படின்ற எண்ணங்களே எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2014 எட்டாவது மாதத்துலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா உதவிக்கரத்திலே கிட்டத்தட்ட 50 விதமான ஆட்டுக்களை வந்து நான் வந்து மக்கள் சேவைக்கு அதாவது குடியை மறக்க, மூட்டு வலிக்கு, முழங்கால் வலிக்கு, கை கால் குடைச்சலுக்கு, சொறி, படை, சிரங்கு, அரிப்பு, நமைச்சல், ஊரல், அப்புறம் பொதுநல சேவையான சம்பவங்கள், ஒரு மனிதனை எப்படி திருத்தலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து பொதுநல சேவைகள் வந்து மக்களுக்காக எழுதிட்டுறேன். மாற்றுத்திறனாளிகள், மனவளர்ச்சி குன்றியர்கள், காது கேளாதவங்களுக்கெல்லாம் ரொம்ப சேவை செய்யணுன்ற எண்ணம் எனக்கு மனசில் ரொம்ப நாளாக இருந்தது. அதை வந்து இப்போ வந்து தொடர்ந்து இந்த கோயம்பேடு மக்களோடு சேர்ந்து அவங்க கொடுக்க ஆதரவின் மூலமாக இதை தொடர்ந்து நான் வந்து செய்துட்டுறேன். அதாவது கோயம்பேடு மார்க்கெட்டில் காலையில் வர்றோம், சனிக்கிழமை நாளில் வர்றோம், வந்து இங்கே வந்து ஒவ்வொரு கடைகளுக்கும் போகிறோம். கேரட்டு, பீட்ரூட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, புதினா, சுரக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், அவரைக்காய், புடலங்காய், இந்த மாதிரி பல்வேறு காய்களில் வந்து ஒவ்வொரு கடையிலையும் 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இருக்கிறப்பட்டவங்க நல்லா தாராளமாக கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. அதை வாங்கி இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தொலைவுக்கு இந்த காய்கறிலாம் ஏற்றிட்டு போனோம். அது தாளால தயவாளர் கொடையுள்ள படைச்சவங்க இருக்காங்க, இல்லைன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டு கொடுத்து இங்கேருந்து போய் சேர்க்கணும். என் கூட காய் வாங்க 2-3 பேர் வருவாங்க, அவங்கள வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான அத்தியாவசியம் செஞ்சுட்டு அவங்கள கொண்டு போய் ஒரு இடத்துல காயை சேர்க்குறோம். அந்த இடத்துல காயெல்லாம் சேர்த்து வச்சு 2.3 பாயிண்ட் ஒருத்த சேர்த்து வச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வண்டி பிடிச்சி இங்கேருந்து அந்த கொண்டு போயிட்டு இந்த கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, மன வளர்ச்சி குண்டிய நிறுவனம் உதவிக்கரத்துக்கு கொண்டு போய் சேர்ப்போம். உதவிக்கரத்தில் வாலண்டரிஸ் எல்லாம் அந்த காய்களை வந்து ஒரு 5 கிலோ 10 கிலோ பேக்கில் போட்டு பிரித்து எல்லோரும் கொடுப்பாங்க. அது வந்து மக்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாற்றுத்திறனாளிகள் சொல்வார், எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணன் எனக்கு இடம் கொடுக்க மாட்டேன்டாரு, படுக்கை இடம் கொடுக்க மாட்டேன்டாரு, எனக்கு சொத்து இல்லைன்னு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே சொத்து இல்லைன்னு சொன்னால் ஏன் உங்களுக்கு சொல்லிட்டு அதை வந்து இங்கே இருக்க வக்கீலையும் போலீஸையும் வச்சு அவங்ககிட்ட பேசி இவங்களுக்கு ஏன் அது கிடைக்கலன்னு சொல்லி அவங்க உரிமைகளை மீட்டு கொடுத்து அவங்களை வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்துறப்ப இந்த காய்கறியை கொடுக்கினேன். அப்புறம் என் கூட என்னுடைய நண்பர் அல்லையா என்ற பாபு ஐயா இருக்காரு, அவர் வந்து வாரந்தோறும் காய்கறி இந்த காய்கறிக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அவர் யார் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவர் செய்வார். இவருக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாற்றுத்திறனாளி, ஊதுபத்தி வரமன்றவர், அவர் தொடர்ந்து செய்துட்டு வர்றார். அவர் நலமாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும். இதே போன்றே இந்த சேவை மையத்தின் மூலமாக சேவை விளம்பரத்த தாளாளர், தயவாளர், கொடையாளர்களை சேமையும் பாட்டுது. ஏழை எளிய மக்கள், அதாவது கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, மன வளர்ச்சி குன்றியவங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கறதுனால அந்த சேவை மையத்தின் மூலமாக நம்ம சுப்பிரமணிய ஐயா, கே.ஆர். ஐயா இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து இந்த சேவையை கொடுத்துருக்கனால அந்த சேவை மையத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக பிறந்தேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் மன வளர்ச்சி குன்றியவளாக பிறந்தேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் இந்த மாதிரி அந்த கஷ்டம் இருக்கிற மாதிரி காய்கறி தொடர்ந்து கொடுக்கறதுனால தாய் வீட்டில் ஒரு ஆளுக்கு ஒரு 10 கிலோ கவரில் போட்டு அந்த காய்கறி கொடுக்கறதுனால அவங்க ரொம்ப ஆரோக்கியத்தோட நல்லா அன்புடனும் பண்புடனும் ஆசத்துடன் இருக்கிறாங்க. உங்களை வந்து வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஐயா. இங்கே எல்லா உடம்பு பெற்று விஜயகுமார் ஐயா, கோதண்ட ஐயா அவர்கள் ஆள்போல் தலைத்து அருகி பேர் வேரோடி வாழையடி வாழையாக வம்சம் இதை பிடிக்கி 16 பெற்று பல்லாண்டு வாழ்க. உங்களை போன்று நல்லதும் படுத்தி நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஐயா. பலமுடன் இருக்க கருத்த கற்பகம்பால் விஜயதங்கள் கேவிட்டி வேலாயுதம் ஐயா ஆள்போல் தலைத்து அருகி பேர் வேரோடி வாழையடி வாழையாக வம்சம் இதை பிடிக்கி 16 பெற்று பல்லாண்டு வாழ்க. சாந்தியும் சௌக்கியமும் சர்வமங்கலம் பெற்றிட வெற்றிவேல் முருகன், சிறு சுப்பிரமணியன், சிங்கார வேலன், பன்னமை பகவன், வடிவேலன், அரகர அரகர பாரமா முடியே மங்கசொற்கேலாய் அகரமாயிலும் சிவர கோயிலும் செய்து முடிப்பது நிச்சயம்தானா? ஒருவர் கண்ணமிட்டால் 9 உலமாகும், இருவர் கண்ணமிட்டால் இந்திர குடுப்பார். யார் இருப்பது? கே.ஆர். அரகர்கள் மற்றும் சுப்பிரமணியன் என்ற மணி ஐயா அவர்கள். எல்லா வளம் பெற்று நலமுடன் வாழ்க. சேவை மையத்தின் சார்பாக அவர் அன்பு மனைவி, அவர் அன்பு குழந்தைகள், அவர் சுற்றத்தார், அவருடைய வணிகத்துறை கொண்டோர் எல்லா வளம் பெற்று நலமுடனும் வளமுடன் இருக்க நாள்தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காய்கறிகளை மக்கள் ஏழை எளிய மக்களுக்காக தானமாக தயவாக அளித்து தன் சேவையை மேற்கொண்டு நல்லுளம் படைத்தவர். நலமாக வளமாக இருக்க குடும்பத்தில் கந்திஷ்டி ஏவல் தரித்திரம் பீடை முன் செய்த பாவம் குரோதோசுவின் நலமாக வளமாக இருக்க சேவை மையம் உங்களை போன்று நல்லுளம் படுத்துகளை அம்மா அப்பா கடவுண்டு பாட்டுது வாழ்த்துக்களையா. உங்களுடைய எங்களுக்கு சேவை மையம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. உங்கள் சேவையினால நாங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கோம், வாழ்த்துக்கிறோம் வணங்குகிறோம். இப்போ இந்த மாதிரி உதவிகள்லாம் நீங்கள் இப்போலாம் பார்த்தீங்க இல்லையா அந்த கோயம்பேடு மார்க்கெட்டில், அது மாதிரி நான் இந்த சேவைகளை தொடர்ந்து செய்துட்டு இருக்கேன். என்னுடன் நீங்களும் கைகோர்த்து வர வேண்டும், இந்த சேவைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். என் பேர் வந்து வி. சுந்தரராஜன்,
என்ற புல்லட் சுந்தரம் மூலிகை ஆய்வாளர், விரிவுரையாளர், பயிற்சியாளர், வர்மாசான், பல சேவைகளை தொடர்ந்து செய்து வருகிறோம். இன்னைக்கு ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க, ரியல் ஹீரோ அப்படின்னா சில பேர் தான் உதாரணமாக இருக்காங்க. எல்லா மனிதர்களும் வந்து சாதாரணமாக இருக்கிறத விட உதாரணமாக இருக்கிறது நல்லது. ஸோ அதனால் சாம்பிளாக போகிறத விட அடுத்தவனுக்கு சாம்பிளாக போகிறத விட அடுத்தவனுக்கு சாம்பிளாக போனால் தான் வாழ்க்கை ரொம்ப இனிக்கும் அப்படின்வாங்க. இன்றைக்கி இவருடைய பதிவுகள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.